வணக்கம் நண்பர்களே, நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பத்தி பேசி ஒரு சில வாரங்கள் ஆயிடுச்சு. ஸோ நம்ம தொடர்ந்து ஸ்டாக் மார்க்கெட் பத்தி பேச ஆரம்பிப்போம். ஒரு கேள்வியோடய ஆரம்பிக்கலாம். ஒரு நிறுவனம் வந்து லாபத்துல எங்கதான் இல்லையான்றது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? எதை வச்சு கண்டுபிடிக்கிறது? பேலன்ஸ் ஷீட்டை வச்சா, இல்ல இன்கம் ஸ்டேட்மெண்ட் வச்சா, இல்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் கூட சொல்லலாம், இல்ல இன்டர்னல் ஆடிட் ரிப்போர்ட்டை வச்சா? ரொம்ப ஈஸியான கேள்வி இன்கம் ஸ்டேட்மெண்ட் தான். என்னப்பா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கிற? இருங்க, இதுக்கு ஒரு துணை கேள்வி இருக்கு. இப்போ ஒரு நிறுவனம் 100 கோடி ரூபாயில வந்து லாபம் பண்ணுது, அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் 25%. ஆனா இந்த நிறுவனம் கையில கேஷே இல்லாம போகுமா? இந்த மாதிரி சூழ்நிலை பாசிபிளா? உங்களுடைய பதில வீடியோ பாஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. கண்டிப்பா இந்த மாதிரியான சிச்சுவேஷன் பாசிபிள். இது ஏன் பாசிபிள், எப்படி பாசிபிள், இதை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, உங்களுக்கு இன்கம் ஸ்டேட்மெண்ட் அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பத்தியும் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பத்தியும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்ச அப்புறமா உங்களுக்கு வீடியோட இறுதியில உண்மையான லைஃப் எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷனை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்லி நான் விளக்குறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் திங்கிங் தமிழா. நம்ம சேனலுடைய குறிக்கோள் ரொம்ப கஷ்டமான டாபிக்ஸை எளிமையான முறையில் எல்லாருக்கும் புரிகிற வகையில் சொல்கிறது தான். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். இப்போ நம்ம வழக்கமான எடுத்துக்காட்டோடய ஆரம்பிச்சிருவோமே, நம்ம அழகராஜன் சூப்பர் மார்க்கெட். நம்ம அழகராஜன் சூப்பர் மார்க்கெட்டோடைய லாப நஷ்ட கணக்கால நம்ம இப்போ எழுதிடுவோம். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அது வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஸ்டேட்மெண்ட். அப்படின்னா என்ன? இப்போ இவர்கிட்ட போயிட்டு இப்போ லாபம் எவ்வளோப்பா அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. இந்த மாசத்துக்கு உன் லாபம் எவ்வளோப்பா, இந்த வருஷத்துக்கு உன் லாபம் எவ்வளோப்பா அப்படின்னு என்ன கேட்க முடியும்? இதுதான் பீரியட் ஆஃப் டைம். அந்த ஒரு மாதம் ஒரு வருஷத்துக்கு தான் ஒரு லாபம் நஷ்டத்தை நம்ம கணக்கு போட முடியும். ஸோ நம்ம ஆளினால் அழகராஜனுடைய லாப நஷ்ட கணக்கை வந்து ஃபினான்ஷியல் இயர் 2021 அதாவது ஏப்ரல் 2020 மார்ச் 2021 உள்ளார எவ்வளோ இருக்கோ அதை நம்ம கணக்கு போடுவோம். இப்போ நம்ம அழகராஜ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு மொத்தம் 100 வாடிக்கையாளர்னு வச்சுக்கோமே, அதில் 99 பேர் வந்து சில்லறை வாடிக்கையாளர்கள். அவங்க மூலியமா வர்ற ரெவென்யூ வருவாய் ரெவென்யூ தான், ப்ராஃபிட் கிடையாது. 40 லட்சம். நம்ம அழகராஜனுக்கு ஒருத்தர் மட்டும் மொத்த வியாபாரி இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு உணவகம்னு வச்சுக்கோமே, அவங்க மூலியமா மட்டும் ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் ஆர்டர் வந்திருக்குன்னு வச்சுக்கோமே. ஸோ நம்ம அழகராஜனுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்த ரெவென்யூ வருவாய் 50 லட்சம். 40 லட்சம் ரூபாய் இவங்க மூலியமா, 10 லட்சம் ரூபாய் இவங்க மூலியமா. ஸோ இது ரெவென்யூ மட்டும்தான். ஸோ இவங்களுடைய ஆக்சுவல் லாபம் எவ்வளவு இருக்கும், அதுக்கு நம்ம செலவுகளை கழிக்கணும். முதல்ல இந்த 50 லட்சம் ரூபாய் மளிகை பொருட்களை விற்றாரு அப்படின்னாக்க, அதுக்கு அந்த மளிகை பொருட்களை அவர் வந்து சப்ளையர்கிட்ட வாங்கியிருக்கணும் இல்லையா, அதுக்கு செலவு பண்ணியிருப்பார் இல்லையா, அதுதான் இது கிராசரி இன்வென்ட்ரி அதாவது ஸ்டாக் அண்ட் ட்ரேட், அதோடைய காஸ்ட். நம்ம இந்த எடுத்துக்காட்டில் 25 லட்சம் வச்சுப்போமே. அடுத்தது அங்க வேலை செய்யற எம்ப்ளாயிஸோடைய சேலரி, ஒரு 3 பேரை வச்சு வேலையை வாங்கலாம், அவங்களுக்கு ஒரு வருடாவரணம் சம்பளம் கொடுக்கணும் இல்லையா, அதை நம்ம இந்த எடுத்துக்காட்டில் 10 லட்சம் வச்சுப்போமே. அப்புறமா டிப்ரிசியேஷன், நம்ம அழகராஜனுடைய கடையில எலக்ட்ரானிக் பில்லிங் மிஷின் இருக்கலாம், இல்லைன்னா எலக்ட்ரானிக் தராசு இருக்கலாம், அப்புறம் கம்ப்யூட்டர் இருக்கலாம், இந்த ரேக்ஸ் இருக்கலாம், இது எல்லாமே ஆரம்பத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அவர் பண்ணியிருப்பாரு. ஆனால் இதோடைய ஆயுட்காலம் குறைஞ்சிக்கிட்டே வரும், இதை எப்படி நம்ம கணக்கு பண்ணுறது? இதுக்கு தான் டிப்ரிசியேஷன். ஆரம்பத்தில் ஒரு 1 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் அதோடைய இது வந்து உங்களுக்கு வந்து இதோடைய வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால இது ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவில் கழிச்சுக்கிட்டே வரணும், அதுதான் டிப்ரிசியேஷன் சொல்கிறோம். நம்ம ஆளினால் அழகராஜனுடைய நம் கடையில் இருக்க எக்யூப்மெண்ட்ஸோடைய டிப்ரிசியேஷன் 7 லட்சம் ரூபாய் வச்சுக்கோமே. ஸோ அதுவும் ஒரு செலவு தான். அப்புறமா இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ், நம்ம அழகராஜன் கடன் வாங்கியிருக்காரு பேங்க்ல, அதுக்கு வந்து கடை மேல கடன் வாங்கியிருக்காரு, அதுக்கு வந்து ஒரு வட்டி கட்டிட்டு இருக்காரு, அது நம்ம எடுத்துக்காட்டுல 2 லட்சம் வச்சுக்கோமே. அப்புறமா இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லு, கரண்ட் பில்லு, அப்புறம் ஃபோன் பில்லு, இதெல்லாம் ஒரு 1 லட்சம் ரூபாய் வருதுன்னு அப்படின்னு வச்சுக்கோமே. ஸோ மொத்த செலவுகள் நம்ம அழகராஜனுக்கு 45 லட்சம் ரூபாய், ரெவென்யூ 50 லட்சம், செலவுகள் 45 லட்சம். ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் லாபம் 5 லட்சம். இப்போ இவர் இன்கம் டாக்ஸ் கட்டணும் 1 லட்சம் ரூபான்னு இந்த எடுத்துக்காட்டில் சிம்பிள் செட்டிக்கு வச்சுப்போமே. ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்க 4 லட்சம். இது பிஏபின்னு வரணும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். இது நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க பிரதர், ஆனால் ஆக்சுவலாக நம்ம ஒரு ஆனுவல் ரிப்போர்ட்லையோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல பார்க்கும்போது குழப்பமா இருக்குமே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அதுக்கு நம்ம ஒரு ஆக்சுவலான ஒரு லைவ் எக்ஸாம்பிளே எடுத்திருக்கேன். இதுவும் ஒரு மளிகை கடை, நம்ம ஒரு மளிகை கடையோட எக்ஸாம்பிளே எடுத்திருக்கோம், டிமார்ட். டிமார்ட்டோடைய FY 2021 ஃபினான்ஷியல் 2021 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இது. அவங்கள பொறுத்தவரையும் ரெவென்யூ 24,000 கோடி, கிட்டத்தட்ட 24,000 கோடி ரூபாய். நம்மளுடைய எடுத்துக்காட்டில் 50 லட்சம். இது பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட், அதாவது அவங்க ஸ்டாக்ஸ் வாங்கி விற்கிறாங்க இல்லையா, அது பர்ச்சேஸ் பண்ணதோடைய காஸ்ட். நம்மளுடைய எடுத்துக்காட்டில் 25 லட்சம், அவங்களோட எடுத்துக்காட்டில் 20,600 கோடி ரூபாய். அப்புறமா
நீங்க பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் 370 கோடி ரூபாய் போட்டிருக்காங்க. நம்மளோட எடுத்துக்காட்டுல 7 லட்சம் ரூபாய். எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்ஸ் 500 கோடி ரூபாய் போட்டிருக்காங்க. நம்ம எடுத்துக்காட்டுல 10 லட்சம் ரூபாய் வந்திருக்கு. இவ்வளவுதாங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட். நம்மளுடைய கடையில 4 லட்சம் ரூபாய், இவங்களுடைய கடையில 1100 கோடி ரூபாய். இவ்வளவுதான். இதை பத்தி நீங்க இன்னும் டீடைல்டா படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க இந்த பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் எடுத்து இதுக்கு நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த நோட்ஸை நீங்க டீடைல்டா படிச்சு பாத்தீங்கன்னாக்க இன்னமும் உங்களுக்கு இந்த பிசினஸ் பத்தி நல்லா உங்களுக்கு புரியும். இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஆனா நம்ம இன்கம் ஸ்டேட்மெண்ட், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு மேலோட்டமா சொல்றதுதான். இதுல ஒரு சில நுணுக்கங்கள் இருக்கு. அது என்னென்ன? இப்போ நம்ம அந்த ஒரு உணவகம் வந்து இவருடைய வாடிக்கையாளராக இருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அவங்க போன வருஷத்துக்கு அவர் கொடுத்த ஆர்டர் வந்து 10 லட்சம் ரூபாய். அதாவது அழகுராஜன் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சரக்கை வந்து அவங்களுக்கு சப்ளை பண்ணியிருக்கிறாரு, சரியா? ஆனா அதுக்கு அந்த 10 லட்சம் ரூபாய்க்கும் வந்து அவர் பணம் திரும்ப வாங்கிட்டார் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. அந்த உணவகத்துல என்ன சொல்லிருக்கலாம் அப்படின்னாக்க, 5 லட்சம் ரூபாய் நீங்க வாங்கிக்கோங்க, மீதி 5 லட்சம் ரூபாயை வந்து நம்ம 3 மாசம் கழிச்சு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா நம்ம அழகராஜன் இத 10 லட்சத்தையுமே வந்து ரெவன்யூவா தான் அவர் ரெக்கக்னைஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு காரணம் வந்து ஒரு அக்கவுண்டிங் ரூல். சோ ஒரு பொருள் வித்துருச்சுன்னா அந்த காசு வந்தாலும் வராட்டியும் அதை நம்ம ரெவன்யூவா ரெக்கக்னைஸ் பண்ணிடணும். சோ அப்ப அந்த வர வேண்டிய அந்த மீதி காசை என்னப்பா பண்றது, அந்த வர வேண்டிய மீதி காசை அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்ல பேலன்ஸ் ஷீட்ல எழுதிருவாங்க, புரியுதுங்களா? இதே போல நம்ம அழகராஜன் இவர் ஒரு சில சப்ளையர்டேந்து வாங்கியிருப்பார் இல்லையா, அரிசி மண்டியில இருந்து அரிசி வாங்கியிருக்கலாம். அவரு 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சரக்கை வாங்கிட்டு வாங்கி வித்துட்டு ஆனா 23 லட்சம் ரூபாய் தான் கொடுத்துருக்கிறாரு, மீதி 2 லட்சம் ரூபாய் இன்னும் அடுத்த 3 மாதங்கள்ல தானே அப்படின்னு வந்து சொல்லிருக்கலாம். சோ இதுவும் வந்து அவரு கையில இருந்து போக வேண்டியது, ஆனா கொடுக்கல. ஆனா நம்ம செலவுன்னு எழுதும் போது எவ்வளவு பொருள் வித்துதோ அதோடைய காஸ்ட் பிரைஸ் தான் நம்ம வந்து செலவா எழுதணும். இதுவும் அக்கௌண்டிங் ரோல். சோ அப்ப இது கொடுக்க வேண்டிய அந்த மீதிய அக்கௌண்ட்ஸ் பேயபிள் அல்லது ட்ரேட்ஸ் பேயபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேலன்ஸ் ஷீட்ல தனியா எழுதி வச்சிடலாம், சரிப்பா? இப்ப நம்ம ப்ராஃபிட் 5 லட்சம் சொல்லியாச்சு, ஆனா உண்மையில கையில காசு இவ்வளவு வரலையே, கொஞ்சம் ஏற்ற இறக்கமா இருக்கு. இதுக்கு தான் பயன்படுறதுதான் கேஷ் ஃபுளோ ஸ்டேட்மெண்ட். நம்ம இந்த எக்ஸாம்பிள் வச்சு ஒரு கேஷ் ஃபுளோ ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம உருவாக்கலாம். இப்போ ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். 5 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் கைக்கு வர வேண்டியது இன்னும் 5 லட்சம் ரூபாய், அந்த உணவகம் இன்னும் 5 லட்சம் ரூபாய் கொடுக்கல. சோ அது இன்னும் வராததுனால அந்த காசை கழிச்சிருவோம். 5 லட்சம் ரூபாய் கழிச்சாச்சு. அது மட்டும் கிடையாது, அவர் கொடுக்க வேண்டிய 2 லட்சம் ரூபாய் இன்னும் அவர் கையை விட்டு போகல, அதை இன்னும் அவர் கையிருப்பு இருந்துகிட்டே இருக்கு. சோ அவர் கையில இருக்கிறதுனால அதை நம்ம கூட்டிக்கலாம். சோ கேஷ் ஃபுளோ ஸ்டேட்மெண்ட் பொறுத்தவரையும் நம்ம கையை விட்டு காசு போகுது அப்படின்னாக்க கழிக்கணும், நம்ம கையை நம்ம கிட்ட காசு இருப்பு இருக்கு அப்படின்னாக்க நம்ம வந்து கூட்டணும். சோ அதே ரூல் படி நம்ம ஆக்சுவல் கேஷ் ஃபுளோ ஸ்டேட்மெண்ட் எவ்வளவு கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க 5 லட்சம் - 5 லட்சம் கூட்டல் 2 லட்சம். சோ ஆக்சுவல் கேஷ் ஃபுளோ என்னன்னு பாத்தீங்கன்னாக்க 2 லட்சம் தான். 5 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட்னு போட்டுக்கிறோம், ஆனா ஆக்சுவல் கேஷ் ஃபுளோ பாத்தீங்கன்னாக்க 2 லட்சம் ரூபாய் தான். சரி, இதுல இன்னமும் ஒரு சில நுணுக்கங்களை நம்ம ஆட் பண்ணுவோம். இப்ப நம்ம மொத்த வருவாய் வந்து 50 லட்சம் சொன்னோம், அப்புறம் மொத்த செலவுகள் வந்து 25 லட்சம் சொன்னோம் இல்லையா. ஆனா இதுல நீங்க முக்கியமா இன்னொரு விஷயம் கவனிக்கணும், இப்ப 25 லட்சம் ரூபாய் நம்ம செலவுன்னு எழுதினோம்னா அது வித்த சரக்கோடைய காஸ்ட் பிரைஸ் தான். அழகராஜன் அவர் கடையில அடுக்கி வச்சிருக்காரு இல்லையா சரக்கு, அவர் குடோன்ல வச்சிருக்காரு இல்லையா சரக்கு, அதையும் வந்து அவர் வாங்கிதான் வச்சிருக்கிறாரு. அதோடைய செலவை நம்ம இங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல எழுத மாட்டோம். அதுக்கு காரணமும் ஒரு அக்கௌண்டிங் ரூல், எந்த பொருள் வித்துதோ அதோடைய காஸ்ட் பிரைஸை தான் வந்து இங்க செலவா எழுதணும். ஆனா இவர் இந்த இன்வென்ட்ரி வாங்கி வச்சிருக்காரு இல்லையா, குடோன்ல வச்சிருக்கிறது, அவர் கடையில அடுக்கி வச்சிருக்கிற சரக்கு, ஆனா அந்த சரக்கையும் வந்து அவர் ஆர்டர் பண்ணி சப்ளையர் தான் வாங்கியிருப்பாரு, அதுக்கும் வந்து அவர் காசு கொடுத்துதானே ஆகணும். சோ நம்ம ரெக்கக்னைஸ் பண்ண செலவு 25 லட்சம், ஆனா அவர் ஆக்சுவலா பண்ணது 30 லட்சம் இல்லையா. சரி, அடுத்தது டிப்ரிசியேஷன். டிப்ரிசியேஷன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சொத்து ஒரு எக்யூப்மெண்டோடைய ஆயுட்காலம் குறையறதான் நம்ம டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். இது ஆக்சுவலா இந்த நம்ம கிட்ட நம்மளை விட்டு காசு வெளியில போறது கிடையாது. இப்போ நம்ம எம்ப்ளாயி சேலரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மாதம் மாதம் அந்த ஊழியர்களுக்கு காசு கொடுக்கணும். ஆனா டிப்ரிசியேஷனை பொறுத்த வரையும் இது ஆயுட்காலம் வந்து குறையிறத நம்ம ஒரு நோஷனல் அக்கௌண்டிங் என்ட்ரியா நம்ம குறைச்சிக்கிட்டே வருவோம். ஆரம்பத்துல பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் இப்ப குறைச்சிக்கிட்டே வர்றது, சரிங்களா? அதனால இது இந்த விஷயத்துல நம்ம கிட்ட நம்மளை விட்டு காசு கையை விட்டு போறது கிடையாது. இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த 2 சினாரியோவையும் நம்ம கேஷ் ஃபுளோ ஸ்டேட்மெண்ட்குள்ளார கொண்டு வந்துடலாம். பாத்தீங்கன்னாக்க இன்வென்ட்ரி, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 25 லட்சம் ரூபாய்க்கு தான் நம்ம இன்வென்ட்ரியோடைய
காஸ்ட் நம்ம வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக அவர் வந்து 30 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு. ஸோ மீதி இருக்க 5 லட்ச ரூபாய் நம்ம கழிச்சுக்கலாம். ஏன்னா வந்து இன்வென்ட்ரியை வாங்கிட்டு அவர் வந்து காசை வந்து கொடுக்கணும் இல்லையா. ஸோ அந்த 5 லட்ச ரூபாயும் வந்து அவர் கொடுத்தாச்சு. ஸோ அந்த 5 லட்ச ரூபாயை நம்ம கழிச்சாச்சு. அடுத்தது டிப்ரிசியேஷன். டிப்ரிசியேஷன் நம்ம முன்னமே சொன்ன மாதிரி டிப்ரிசியேஷன்ங்கிறது ஒரு ஆக்சுவல் கேஷ் அவுட்கோயிங் கிடையாது. அந்த இந்த நம்ம செலவா நம்ம ரெக்கக்னைஸ் பண்றோம், ஆனா இந்த காசு வந்து நம்ம கையிலேயே தான் இருக்கும். ஸோ டிப்ரிசியேஷனை வந்து நம்ம ஆட் பண்ணணும். கடைசியில நம்ம டாக்ஸையும் கழிச்சுக்கலாம். கழிச்சுட்டு மொத்தமா நம்ம அழகராஜ் அண்ணனுடைய சூப்பர் மார்க்கெட்ல எவ்வளவு காசு இருக்குன்னு பார்ப்போம். இப்போ 5 லட்ச ரூபா லாபம் எழுதியிருந்தோம், ஆனா அதுல 5 லட்ச ரூபா வரல. நம்ம கொடுக்க வேண்டிய 2 லட்ச ரூபாயும் நம்ம இனிமேல் தான் கொடுக்கணும். இன்வென்ட்ரியை நம்ம அதிகமா வாங்கி வச்சிருக்கோம், அதனால அந்த 5 லட்ச ரூபாய் கழிச்சாச்சு. டிப்ரிசியேஷன் 7 லட்ச ரூபா கணக்கு போட்டிருந்தோம், ஆனா உண்மையிலேயே அந்த காசு நம்ம கையை விட்டு போகல. ஸோ அதை கூட்டியாச்சு. டாக்ஸ் 1 லட்ச ரூபா நம்ம கட்டியிருக்கோம், அதை குறைச்சாச்சு. ஸோ மொத்தம் 3 லட்ச ரூபா. இதுதான் வந்து ஆக்சுவல் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ். ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டினாக்க இந்த நிறுவனத்துடைய பிசினஸ், அதாவது இந்த மளிகை வியாபாரத்துல இவங்க ஜெனரேட் பண்ண கேஷ் வந்து 3 லட்ச ரூபா. இது மட்டும் கிடையாது, இன்னமும் ஒரு சில விஷயங்களை நம்ம அழகராஜ் அண்ணன் பண்ணலாம். என்ன பண்ணலாம், அவர் வந்து புதுசா கடைக்கு எக்யூப்மெண்ட் வாங்கலாம், புதுசா ஃபர்னிச்சர் வாங்கலாம், புதுசா வந்து எலக்ட்ரானிக் வெயிங் மிஷின் வாங்கலாம். அதுக்கு செலவு பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட எடுத்துக்காட்டுல 1 லட்ச ரூபாய்க்கு செலவு பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம வச்சுப்போம். ஸோ இந்த 1 லட்ச ரூபாய் வந்து நம்ம கையை விட்டு போகுது. ஸோ அதையும் நம்ம கழிச்சுக்கலாம். அடுத்தது இதை வந்து நம்ம கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்லுவோம்னாக்கா, இதுவும் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு சொத்து நம்ம வாங்குறோம். இந்த சொத்துனால ஒரு பயன் உண்டு. இந்த கடையில இந்த சொத்து யூஸ் பண்ணப்பட்டு அது மூலியமா வருமானம் வரப்போகுது. ஸோ இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதை கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது, நம்ம அழகராஜன் வந்து ஏற்கனவே பேங்க்ல கடன் வாங்கியிருக்காருன்னு பார்த்தோம், அதுக்குண்டான வட்டியும் கட்டிட்டு இருக்காருன்னு பார்த்தோம், அதுக்குண்டான முதலையும் கட்டுவார் இல்லையா, அந்த முதலும் கையை விட்டு போகும் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம இங்க ரீபேமெண்ட் ஆஃப் லோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவோம். இதை வந்து கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மூணு இருக்குங்க, கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி, கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. ஒருவேளை அழகராஜன் வேற யாருக்காவது கடன் கொடுத்து அது மூலியமா அவருக்கு கையில காசு வந்தது அப்படின்னாக்க, அவங்க காசை திரும்ப கொடுத்தாங்கன்னாக்க அதுவும் இங்க வரும். ஆனா அது வந்து பாசிட்டிவ் என்ட்ரியா ஆட் பண்ணப்படும். ஒருவேளை அவர் ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட், பழைய எக்யூப்மெண்ட்டை விற்றாரு அப்படின்னாக்க அவர் ஏற்கனவே பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டை விற்கிறது. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வெளியில போயிட்டு, அதாவது அந்த பொருள் வெளில போயிட்டு காசு வந்து உள்ள வரும். ஸோ அந்த நேரத்துல வந்து நம்ம பாசிட்டிவ் ஆட் பண்ண. உதாரணத்துக்கு அவருடைய பழைய கம்ப்யூட்டர் 20,000 ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோமே. ஸோ 20,000 ரூபா அவர் வாங்கிட்டு விற்பாரு. ஸோ அந்த 20,000 ரூபாயை நம்ம பாசிட்டிவ் என்ட்ரியா ஆட் பண்ணிடுவோம். இவ்வளவுதாங்க கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நீங்க திரும்பவும் கேட்கறது வந்து எனக்கு புரியுது. நீ சரிதான்ப்பா, இந்த எக்ஸாம்பிள் நீ ஈஸியா போட்ட, ஆனா ஆக்சுவல் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும்போது ரொம்ப குழப்பமா இருக்கு. சரி, நம்ம இதை திரும்ப டிமார்ட் கூட கம்பேர் பண்ணிடுவோம். இதுதான் டிமார்ட்டோட கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், 2020 ஃபினான்ஷியல் இயர் 2021 உடைய கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இப்ப நீங்க பாருங்க, ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ்ல ஆரம்பிச்சிருக்காங்க, நம்மளும் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ்ல ஆரம்பிச்சிருக்கோம். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, டிப்ரிசியேஷனை கூட்டியிருக்காங்க. 371 கோடின்னு சொன்னோம் இல்லையா, அதை அவங்க கூட்டியிருக்காங்க. நம்மளும் டிப்ரிசியேஷன் 7 லட்ச ரூபாயை கூட்டியிருக்கிறோம். அடுத்து ட்ரேட் பேயபிள், அதாவது டிமாண்ட் கொடுக்க வேண்டியது, அவங்க கையிருப்பு வச்சிருக்கிறாங்க கொடுக்காம, அது 119 கோடி. அதே போல நம்ம கொடுக்க வேண்டிய இந்த கையிருப்பு தொகையும் அப்படியே நம்ம கூட்டியிருக்கோம். அவங்க கொடுக்க வேண்டிய ட்ரேட் ரிசீவபிள் 23 கோடி ரூபாய், அவங்களுக்கு வர வேண்டிய ரிசீவபிள் 23 கோடி ரூபாய் இன்னும் வந்து சேரல, அதனால அவங்க கழிச்சிருக்காங்க, நம்மளும் 5 லட்ச ரூபாய் கழிச்சிருக்கோம். அப்புறமா இன்க்ரீஸ் இன் இன்வென்ட்ரி, இன்வென்ட்ரி அதிகமாயிருக்கோன்னு பாத்தீங்கன்னாக்க 257 கோடி ரூபாய் குறைச்சிருக்காங்க. ஆனா நம்ம வந்து கூட்டியிருக்கோம், ஏன்னா நம்ம 30 லட்ச ரூபாய்க்கு வாங்கி 25 லட்ச ரூபாய்க்கு விற்றுருக்கோம். இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னாக்க, அதிகமான தொகைக்கு வந்து, அதாவது கம்மியான தொகைக்கு வந்து வாங்கி அதிகமான தொகைக்கு விற்றுருப்பாங்க. அதாவது இந்த வருடத்துடைய ஆரம்பத்துல அவங்க கையில வந்து ஒரு 500 கோடி ரூபாய்க்கு சரக்கு இருந்திருக்கலாம். இந்த வருஷம் வந்து அவங்க புதுசா வந்து ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு புதுசா சரக்கு வாங்கியிருக்கலாம். இந்த வருஷம் அவங்களுக்கு விற்பனையான சரக்குடைய காஸ்ட் பிரைஸ் வந்து 1,250 கோடி ரூபாயா இருந்திருக்கலாம். 500 கோடியில ஆரம்பிச்சு 1,000 கோடி ரூபாய்க்கு வாங்கி 1,250 கோடி ரூபாய் மதிப்புள்ள காஸ்ட் பிரைஸ் உள்ள சரக்கை விற்றதுனால அவங்களுடையது இந்த வருஷம் முடிவுல 250 கோடி ரூபாய் மதிப்புள்ள சரக்கு அவங்க கையிருப்பு இருந்திருக்கும். ஸோ 500ல ஆரம்பிச்சு 250ல முடிச்சதுனால இதை அவங்க நெகட்டிவ்ல காட்டியிருக்காங்க. நம்ம சிச்சுவேஷன்ல 0ல ஆரம்பிச்சு 30ல முடிச்சிருக்கோம், 25 லட்ச ரூபாய் மதிப்புள்ள சரக்கு வித்திருக்கு, அதனால நம்ம வந்து இங்க இன்வென்ட்ரிய நெகட்டிவா காட்டியிருக்கோம். அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்களும் ஒரு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு டீட்டெயில்டா அதோடைய நோட்ஸை நீங்க படிக்க படிக்க உங்களுக்கு இன்னமும் இது தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்தது
இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஏதாவது ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸையோ ஒரு சில சொத்துக்களையோ வித்தா அந்த காசு வந்து நம்ம பாசிட்டிவா ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதே போலதான் இவங்க வித்ததை இவங்க ஆட் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளும் வந்து நம்ம விஷயத்துல நம்ம வந்து வாங்கி இருக்கிறோம், அதனால இதை நெகட்டிவா போட்டிருக்கோம், அதனால மைனஸ் பண்ணிருக்கிறோம். இவங்களும் வாங்கியிருக்கிறாங்க, பர்ச்சேஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பிளான் எக்யூப்மெண்ட் இன்டேஞ்சிபிள் அசெட்ஸ், ஸோ அது 2,000 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க, அதனால இவங்களும் இதை கழிச்சிருக்கிறாங்க. அதே போல ரீபேமெண்ட் ஆஃப் ஷார்ட் டேர்ம் போரோயிங்ஸ், இதையும் இவங்க கழிச்சிருக்காங்க, நம்மளும் வந்து கழிச்சிருக்கோம். இவ்வளவுதான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், இவ்வளவுதான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்டோட பிரின்சிபல். இதை பத்தி நீங்க இன்னமும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, நீங்க நிறைய கம்பெனியோடைய கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டையும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டையும் எடுத்து அதோடைய நீங்க நோட்ஸையும் நீங்க படிச்சு கம்பேர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னாக்க உங்களுக்கு இது ஈஸியா புரிஞ்சிடும். ஓகே சரி, நீ ஏற்கனவே சொன்னியப்பா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்துட்டு 100 கோடி ரூபாய் லாபம் பண்ணாலும் வந்து கையில காசு இல்லாம போறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னியப்பா, அது என்னப்பா அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. இப்ப நம்ம அழகராஜனை கடையவே கூட எடுத்துக்கோங்களேன், அவங்களுடைய ப்ராஃபிட் பாத்தீங்கன்னாக்க 5 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ், ஆனா அவங்க கேஷ் ஃபுளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி ஜென்ரேட் பண்ணது 3 லட்சம் ரூபாய் தான். அதுக்கு காரணம் என்ன, அவங்களுக்கு வர வேண்டிய பணம் வரல. அதே போல அவங்க இன்வென்டரி அதிகமாயிட்டு இருந்தது, அவங்க வாங்கினது அவங்க வித்ததை விட கம்மியா இருக்கு, அதனால அவங்களுடைய கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி குறைஞ்சிருக்கு. நம்ம லைவ் எக்ஸாம்பிள்கே போலாமே, இது வந்து சேல், அதாவது ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நிறுவனம். இந்த நிறுவனத்துடைய மார்ச் 2020 ப்ராஃபிட் பாருங்க, கிட்டத்தட்ட 3,000 கோடி ரூபாய். மார்ச் 2020 3,000 கோடி ரூபாய் வந்து அவங்க ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 2,100 கோடி ரூபாய். ஆனா அவங்களுடைய கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பாருங்க, கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி பாத்தீங்க அப்படின்னாக்க -618 கோடி. அதுக்கு காரணம் என்ன, அவங்களுக்கு வர வேண்டிய 4,400 கோடி ரூபாய் வரல, அவங்களுடைய இன்வென்ட்ரி வந்து அதிகமாயிருக்கு, 4,500 கோடி ரூபாய்க்கு அதிகமாயிட்டு இருக்கு. அவங்க கொடுக்க வேண்டிய காசு வந்து நிறையவே கொடுத்துட்டாங்க, அது மட்டும் இல்லாம ஒரு சில ஒர்க்கிங் கேபிட்டல் ஐட்டம்ஸ் இருந்திருக்கு. சோ இதனால அவங்க 3,000 கோடி ரூபாய்க்கு வந்து லாபம் பண்ணிருந்தாலுமே அவங்களுடைய கேஷ் ஃபுளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி நெகட்டிவ்ல தான் இருக்கு, சரிங்களா? சோ உண்மையில ஒரு நிறுவனம் லாபம் பண்ற மாயையா இருந்தாலுமே அவங்க கையில காசு வராததுனால உண்மையில அந்த கம்பெனி கேஷ் கன்ஸ்ட்ரெயின்ட் கம்பெனியா தான் இருக்கு. இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சரிப்பா, இதனால என்னப்பா, இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட்னாலே கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னாலே என்ன, நம்ம இன்வெஸ்டர் ஆச்சு, இதை பத்தி இதுக்கு டீடைல்டா தெரிஞ்சுக்கணும். இதை பத்தி நீங்க ரொம்ப டீடைல்டா தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை, ஆனா இதை பத்தி இதோட பிரின்சிபல்ஸும் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, இதை எப்படி டிகோட் பண்றது, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னா என்ன, இதை எப்படி டிகோட் பண்றதுன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு அக்கௌண்டன்ட்டுக்கு தெரிஞ்ச அளவு தெரிய வேண்டாம், ஆனா கண்டிப்பா இதை பத்தியான பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது படிக்க படிக்க உங்களுக்கு வந்துடும். ஏன் அப்படி சொல்றோம், ஏன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோடைய பேசிக்ஸே வந்து இந்த 3 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தான், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், அப்புறமா பேலன்ஸ் ஷீட். நீங்க ஒரு நிறுவனத்துடைய ப்ராஃபிட்டபிலிட்டியோ இல்லை க்ரோத் கண்டுபிடிக்கணும்னாலோ இல்லை அவங்களுடைய கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கணும்னாலோ, எவ்வளோ டெப்ட், எவ்வளோ டெட் சர்வீசிங் பண்றாங்க, ஒரு நிறுவனத்துடைய குவாலிட்டி அனலைஸ் பண்றதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டை பத்தியும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் கிடையாது, இன்ட்ரின்சிக் வேல்யூ அது நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க இதுதான் ஃபவுண்டேஷன். இந்த 3 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தெரியாம இன்ட்ரின்சிக் வேல்யூவேஷன் கண்டுபிடிக்க முடியாது. இன்ட்ரின்சிக் வேல்யூவேஷன்னா என்ன, அடுத்தடுத்த செஷன்ஸ்ல நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க.